இதுவும் தண்ணி போட்டு மாட்டணும், அது தண்ணியா விட்டுட்டு போயிருவாங்க. அது பரவாயில்லடி, கஞ்சா போட்டு மாட்டிராத. கஞ்சா போட்டு மாட்டல வச்சிருவாங்க. என்ன நினைத்து கசக்குறானோ அதே கசக்குத்தாண்டா சண்டால குண்டுருவாங்க. கருப்புடையார் வம்சம் முத்துசாமி என்ற சாமி ஐயா அன்புலங்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பித்தார்கள். எனக்கும் டான்சர் அவர்களுக்கும் ஆளுக்கு தலா 100 ரூபாய் அன்பளிப்பித்தார்கள். கருப்புடையார் வம்சம் முத்துசாமி என்ற சாமியை அன்புலகம் சார்பாக அன்பளிப்பித்திருக்கிறார்கள். மற்றும் திருப்பத்தூர் திருப்பக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகநாதன், காட்டியநேந்தல் பாண்டி இருவரும் இணைந்து எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பித்தார்கள். எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்படுத்தி அத்தனை அன்புலகம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதையே தொழில் பெட்டிக்கார மாமா எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க. என்ன கல்யாணம் பண்ணி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பண்ணுவோம் பண்ணு. கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. பட்டிமன்றத்தில் பேசுறோம், கல்யாணம் பண்ணி நல்லா தானே பேசுவாரு. எப்படியாவது பேசியா நம்மளை காப்பாத்திடுவான். மூதை நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன், எந்திரிச்சிங்க திறக்கும் இப்படி பேசியே கொள்றேன். சரி அதுதான் போனா போறோம். ஒரு ஈபில வேலை ஆகிற கல்யாணம் பண்ணு. ஏ நல்ல வருமானம், கவர்மெண்ட் சம்பளம், போஸ்ட்மேன் ஏரியா நம்மளை காப்பாத்திடுவான். அந்த இருக்கார் ஜெயக்குமாரை கல்யாணம் பண்ணு. அந்த கல்யாணம் பண்ண பரிசில் 2 பேரும் நல்லா தூங்கி இருக்கோம். திடீர்னு 12 மணியை போல இபியில் வேலாக்கு போஸ்ட் மரத்தில் ஏற யாகம் வந்துருமால என்ன மனு கட்டிட்டு ஏற ஆரம்பிச்சு. முன்னால வர்ற பீஸை பின்னாலையும் பின்னால் வர்ற பீஸையும் முன்னாலே மாற்றி போட்டுறேன். தூக்கம் வரிச்சு என்ன போட்டு. சரி அதுதான் போனா போதுன்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு. அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற புழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, ஏசி காரு, புழு புழுன்னு பிறந்துக்கிட்டு படுக்கலாம். கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளையே இல்லை. மீட்டிங் போயிட்டா மசிர் நான் உள்ள வரக்கும் 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன். மாசம் ஆயிட்டா புருஷன் போய் சொல்றது தானே சந்தோஷம். என்னங்க என்னங்க, நீங்க அப்பா புரியன்
அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன், இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதியின் மாசமாக்கிறமான எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன். சரி அதுதான் போனா போன ஒரு இவரை கல்யாணம் பண்ண ஐசு வைக்கிறவனே, நம்ம வாழ்க்கை குழு 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 குழுன்னு ஐசு வைக்கிறவனை கல்யாணம் பண்ணு. அந்த மூதை நல்லா தூங்குறேன், திடீர்னு 12 மணியை போல எழுந்திரிச்சு ஐசு வைக்கிற யாகம் வந்திருக்கும் போல கப்பு கோன் புரட்டு பாஸ் நல்லா தூங்குறேன், நல்லா தூங்குறேன், திடீர்னு 12 மணியை போல யாகம் வந்துருமோ ஐசு வைக்கிற யாகம். அவன் பாட்டில் எழுந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிடறேன், கப்பு கோன் புரட்டு பால் மிச்சர் இது என்ன பீட்டு வாத்தியார் பிறந்தா இருக்குமாடா, இது நல்லா இருக்கே, கப்பு கோன் புரட்டு பால் மிச்சர் ஆயிச் என்னடா. சரி அதுதான் போனா போகுது, ஒரு இவனை கல்யாணம் பண்ணு வக்கீல, சரி வக்கீல கல்யாணம் பண்ணா எப்படியாவது நம்மளை வாதாடியாவது நம்மளை காப்பாத்திடுவாரு. அந்த ஆள் அப்படித்தான் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு எதா இருந்தாலும் வாய்தால பாத்துக்கிறோம் படு அப்படிங்கிறேன். சரி அதுதான் போனா போகுது, இந்த மிருதக்காரனை கல்யாணம் பண்ணு, இவனை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. முந்தாரத்து நாடகம் முடிஞ்சிட்டு சங்கத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து கிடந்தோம், நான் இப்போ ஒரு லூசு முண்டை இப்படி படுக்கிறவன் இப்படி படுத்துட்டேன். சரி சரி திடீர்னு பகல்ல 2 மணியை போல உனக்கு மிருதங்க வாசிக்கிற யாகம் வந்திருக்குமா, இவன் மாட்டில் எந்திரிச்சு குண்டியில மிருதங்க பவுடர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சங்க கணக்கு பிள்ளை ஆசை தம்பி மட்டும் இல்ல குண்டி இதை காட்டுல வீங்கி இருக்க தப்பிச்சு வந்துட்டேன். ஏய் எப்படி நீ அடுத்து எப்படி நீ வாசிக்கிறதுக்கா உங்களை கண்டாலே இனிமே வரவே மாட்டேன். அதனால உன் 4 பேரை பார்த்தவனா காதல் பண்ணலாம் இருக்க ஒரு 2 வரிகளை பாடிட்டு உசுரானாயிருக்கே உன் மேலதானே உள்ளமலா நிறைஞ்ச ஏ மாமனே, உன்னை விட்டு என்ன பிரிச்சோ, என்னை விட்டு உன்னை பிரிச்சோ, ஆண்டவனாடுகிறார் நாடகந்தானே. உசுரா உசுரானாயிருக்கே உன் மேலதானே கிழித்து மீனு குத்து நிச்சினோ கதறி அழுததோ, உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா, உசுர உன்னை நானும் மறக்க முடியுமா, உன்னை பிரிஞ்சு வருவோம் இடையில் நெல்லிக்க மாங்க கொய்யா கையினும் பறிச்சுமே தெரியுமோ.
பழம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ, பள்ளியில் வெந்த கத்திரி வழுக்குனதா பொய் சொன்னதோ, உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா சிற உன்னை நானும் மறக்க முடியுமா பாட்டு Yeah.
இருக்கியா? நல்லா இருக்கமா. சௌரியமா இருக்கியா? சௌரியமா. சந்தோஷமா இருக்கியா? இன்னுமே சந்தோஷமா சௌரியமா இன்னுமே இருப்பா. அப்ப எவ்வளவு நாள் என்ன ரொம்ப கவலையா இருந்தியாடி? ஆமாமா. இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் அதை காவல் புரிவதும் நம்ம குல மரபு. அதன் விதிப்படியே அப்பா நம்மளை காட்டு குறை சொல்லியிருக்காரு. ஏன்னா தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை இல்லை அப்படின்னு இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது அப்பா மொழியை தட்டக்கூடாது. தொட்டுனா தட்டுனா வலிக்கும். என்னடி தொட்டுனா என்னடா தொட்டுனா நக்குனான்னு வாயில வந்து மைக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, நமக்கு தான் வாய் உலருது. சரி இருக்கட்டும், அதனால இந்த இடத்தை வர்ணிக்கணும். சரிங்கம்மா. அப்பா நம்மளுக்காக இந்த இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நம்ம மனசு எப்படிலாம் இருந்தால் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது அப்பா நன்றாக புரிந்து கொண்டு இந்திரனமே தந்த வண்ணம் போல் அழகாக அம்சமாக அமைப்பாக ரொம்ப அகலமாவே இன்னைக்கு தாமா ரொம்ப அகலமா எறும்பு கூட்டத்தில் சேர்த்து விட்டு இருக்காங்க. நம்மள எறும்பெல்லாம் செத்து போச்சு. நம்ம வந்து கால வச்சோம்னா முடிஞ்சு அதுக்கு. அதனால இடத்தை வர்ணிக்கணும். சரிங்கம்மா. வர்ணிக்கலாம். என்ன சொல்லி வர்ணிக்கலாம்? காண வந்த காட்சி என்ன வெண்ணிலவை, அசைந்தாடும் தண்டிலே தூது விடலாமா, இல்லை குறிஞ்சியிலே பூ மலர்ந்து என்று போகலாமா? மூணு வாட்டையுமே எல்லாமே நல்லாதான் இருக்குமா? என்னுடைய பாடலை பாராட்டி எனக்காக அந்த திருப்பாக்கோட்டையா திருப்பாக்கோட்டையை சேர்ந்த ஜெயவிலாஸ் அன்புனார் அவர்கள் ₹101 அன்பளிப்பார்கள், பெருமைப்படுத்த உள்ளார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஜெயவிலாஸ் தான் எழுதியிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மனமார்ந்த நன்றி. கிறுக்கி கிறுக்கி இருந்துச்சு, எனக்கே தெரியல. அசைந்தாடும் தென்றலே செல்லாயும் திருநமுதாமண்ண கவிவாடி சேதி சொல்லாயும் அசைந்தாடும் தென்றலே அழையை போலே மாலையின் மேலே மரமலை மோதவே நாணத்தினாலே அழையை போலே மாலையின் மேலே மரமலை மோதவே நாணத்தினாலே நிலைபடும் மாறுதே விழிகள் தேடுதே விழிகள் மாறுதே விழிகள் தேடுதே பாட்டி நல்ல பாட்டிதான்
என்ன விஷயமா விஷயம் தெரியுமா அப்படின்னு போகலாமா விஷயத்தை கேளு சொல்லுங்கம்மா நான் ஒரு கனவு கண்டேன் நல்ல நிறம் சரி சரியான உயரம் அப்பனா அவருக்கு நீளமா இருக்குமே என்னது காலு கையி அறிவு கட்ட எரும மாடு உயரமா இருந்தாரா நீ ஏன் எப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க இல்லம்மா உசரம்னா காலு கை நீளமா இருக்கும் வந்தவர் என்ன பண்ணாரு தெரியுமா என்னம்மா பண்ணாரு சும்மா வரல கையில ஒரு ஜாமானோட வந்தாரு அப்ப அவன் நம்ம கம்பெனி தான் கையில சாமானோட பண்ணிருக்கே நீ அது மட்டும் நல்லா தெரியுது அது எப்படி இருந்துச்சு நீ கேளு எப்படிமா இருந்துச்சு நான் பார்க்கும் போது இப்படி இருந்துச்சு அழகை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு பக்கத்திலே கண்ணி பெண் இருக்கு கண் பார்வை போடுதே சொல்லு பக்கத்திலே கண்ணி பெண் இருக்கு கண் பார்வை போடுதே நெஞ்சினிலே ஒரு நினைவிருக்கு
உலகத்திலேயே பிரிக்க முடியாத ஜோடி செருப்பு ஒண்ணுதான். அது உண்மை.